ஹலோ வெல்கம் டு ஹெல்தி மில்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரெட் சில்லி சிக்கன் ஃப்ரை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க கீழே இருக்கிற subscribe பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிட்ஸுக்கு சிக்கன்னால் ஃபேவரட் அதுலேயும் ஃப்ரை பண்ணும்போது லெக் pieces கிடச்சிட்டா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க எனக்கு இன்றைக்கி லெக் பீஸ் கிடைச்சதுனால நான் லெக் பீஸில் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் சப்போஸ் இந்த மாதிரி லெக் பீசஸ் கிடைக்கலனா கொஞ்சம் பெரிய பீஸஸில் ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரக்கூடிய சிக்ஸ் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன் இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மிடில் இந்த மாதிரி லைன் போட்டு வச்சாச்சு அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற மசாலா உள்ளே வரைக்கும் இறங்கி நல்ல டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காஷ்மீரி சில்லி ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் எடுத்து ஒரு கடாயில் போட்டு பாயில் பண்ணிக்க போகிறோம் சில்லி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும் சில்லியை வேக வைக்காமல் சில்லி பவுடரே யூஸ் பண்ணிக்கலாமேன்னு ஒரு சிலருக்கு தோணும் எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா ஃப்ரெஷ் சில்லிஸ் பாயில் பண்ணி மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட டேஸ்ட் ஏ இருக்கும் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி சில்லி பொதுவாக காஷ்மீரி சில்லியில் காரம் அதிகமாக இருக்காது அதனால் நான் ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மல் சில்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் எடுத்துக்க வேண்டாம் இதில் பாதி எடுத்துட்டா போதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சில்லிஸ் நல்லா வெந்தும் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் வேக வச்ச சில்லிஸ் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த சில்லீஸை இப்போது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்செடுத்துக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது நம்ம பாயில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண தண்ணியிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்தாலே போதும் இதை இப்போ மூடி போட்டு மிக்சியில் அரைச்செடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் வேக வச்ச சில்லிஸ் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்தாததால் ரொம்ப பேஸ்ட்டாக அரையாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும் அதாவது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அரைஞ்சா போதும் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான சில்லி பேஸ்ட் இங்கே ரெடி ஆயாச்சு இதை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடலாம் அரைச்செடுத்த சில்லி பேஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்காக ஆட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் சில்லி பேஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஆப்பிள் சைடர் வினீகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் சைடர் வினீகர் வாங்கும்போது வித்தி மதர்னு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது நல்லது ஒருவேளை வினிகர் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் லைம் ஜூஸ் ஆட் பண்ணினாலும் போதும் இப்போ நம்ம மசாலாவில் லெக் பீசஸ் எல்லாம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா மசாலாவில் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது எதுக்காக அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஃப்ரை ஐட்டம்ஸ் பண்ணும்போதும் மேரினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மினிமம் ஒன் ஹவராவது நம்ம மேரினேட் பண்ணணும் நான் இங்கே ஒன் ஹவரில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண போகிறேன் அதனால தான் நான் இங்கே எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு மசாலா கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும் இப்படி ஜூஸியாக இருக்கிற மசாலா ஃபைவ் ஹவர்ஸ் செட் ஆக்கும்போது சிக்கனுக்கு உள்ள வரைக்கும் மசாலா இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஒன் ஹவரில் ஃப்ரை பண்ண போகிறதா இருந்தால் இந்த அளவுக்கு ஜூஸியாக ஆக்க வேண்டாம் மசாலா நான் முன்ன ஜாரில் காமிச்ச மாதிரியே திக் பேஸ்ட்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலா நல்லா சிக்கனில் அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கையை வச்சு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இதில் ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண மறந்தாச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒன் ஹவர் மினிமம் செட் பண்ணிடணும் நான் இங்கே ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம மேரினேட் ஆகிருக்கிற சிக்கனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும் அரிசி மாவு எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்ம சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு ஆட் பண்ண பிறகு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி டூ மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டு செட் பண்ணிடலாம் இந்த டைமில் முன்ன நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு மாற்றி வச்சுருந்தேன் அதில் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை இது என்ன பண்ணணும்னு நான் லாஸ்டில் சொல்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சிக்கன் ஃப்ரை ஆகி வர்ற வரைக்கும் இது ஒரு மூடி போட்டு செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிக்கனை மெதுவாக எண்ணெயில் போட்ட பிறகு அதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு சைடில் இருக்கிற எண்ணெயை மெதுவாக சிக்கனுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்போ தான் நம்ம சிக்கன் ஃப்ரை மேலேயும் கீழேயும் ஈவனாக ஃப்ரை ஆகி வரும் மூணு நிமிஷம் ஆன பிறகு சிக்கனை மெதுவாக திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் திருப்பி போட்ட பிறகு ஒரு த்ரீ மினிட்ஸ் டோட்டலாக சிக்ஸ் மினிட்ஸ் போதும் சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிருக்கு பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் சிக்கன் ஃப்ரை ஆயிலிருந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக எடுக்கணும் வா கலர்ஃபுல்லான சிக்கன் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்திருக்கு இதில் கலருக்காக நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணல காஷ்மீரி சில்லையை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும் நார்மல் சில்லையை யூஸ் பண்ணும்போது காரம் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் நமக்கு கிடைக்காது ஸோ நீங்களும் இதே போல் காஷ்மீரி சில்லி வச்சு இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ஃப்ரைக்கு மேரினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஹவருக்கு மேலே மேரினேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஹாஃப் டேலிருந்து ஒன் டே வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற சிக்கன் எல்லாமே இப்போ ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு சிக்கன் ஃப்ரை பண்ண இந்த ஆயிலை லோ ஃப்ளேமில் வச்சு கருவேப்பிலே இந்த மாதிரி ஆயிலில் இறக்கி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆயிலில் வச்சாலே போதும் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் பாருங்கள் நம்ம கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் இறக்கி வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பச்சை மிளகா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதையும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம சில்லி பேஸ்ட்டில் கோகோனட் மிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் கோகோனட்டை நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியான கோக்கோனட் கிடைக்கும் இடையில இந்த மாதிரி ஆயிலிருந்து வெளியே எடுத்து கோகோனட்டை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லாட்டி கரிஞ்சு போயிடும் நம்ம கோக்கோனட் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தட்டி விடும்போது உதிரி உதிரியாக வரணும் இதுதான் கரெக்டு ஸ்டேஜ் கோகோனட்டில் இருக்கிற எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடணும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியான கோகோனட் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு இதையும் நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸாஸ் ஒவ்வொன்னா பிளேட்டில் எடுத்து வச்சு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா கருவேப்பிலை கோகோனட் இது எல்லாமே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம் நம்ம இது வெறும் கார்னிஷ்காக மட்டும் ஃப்ரை பண்ணல இது எல்லாமே நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோகோனட்டில் உப்பு காரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெட் சில்லி சிக்கன் ஃப்ரை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி கூடவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்